அறிக்கை கூடிய ஆரஸ் மங்கள கம்மாயும் பக்கத்தில் கூடிய சக்கரை கோட்டை கம்மாயும் ஒழுங்கா தூர் வாரினீங்கன்னா இந்த மண்ணை காப்பாத்தலாம், இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்பாத்தலாம், ராமநாதபுரத்தை ஜொலிக்க வைக்கலாம், செழிக்க வைக்கலாம். இங்க கொள்ளையடிப்பதற்கான ஆட்சி அதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கெஞ்சி கெஞ்சி கேட்ட காலம் போச்சியா? கெஞ்சாம கேட்கக்கூடிய காலத்துக்கு எங்களை தள்ளி விடாதீங்க. நாங்கள் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்டிபி கட்சி அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது பாராளுமன்ற தொகுதி மாநாட்டிற்கான முன்னோட்டம் தான். இன்னும் இருக்கு என்பதற்கான அடித்தளத்தை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள். இப்படிப்பட்ட தருணத்தில் சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து போடாமல், நீதியின் அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே தேசிய அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஒரு உன்னதமான நிகழ்ச்சியை, ஒரு மாநாட்டை நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் கடல் அலையை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் ராமநாதபுரத்துடைய மாவட்ட நிர்வாகிகள். இது பாராளுமன்ற தொகுதி மாநாட்டிற்கான முன்னோட்டம் தான். இன்னும் இருக்கு என்பதற்கான அடித்தளத்தை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய நிர்வாகிகள். அந்த நிர்வாகத்திற்கு எஸ்டிபி கட்சியுடைய மதுரை மண்டல தலைவர் என்ற அடிப்படையில் மனமார்ந்த வாழ்த்துக்களை என்னுடைய ஆரம்பமாக சொல்லிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்கள், ஏன் இந்த மாநாடு? ஏங்க என்ன காரணம்? பார்க்கும் பொழுது தெரியும், ஒரு உன்னதமான 5 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி, முத்தாய்ப்பான 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி, ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கால அளவு வேணாம். ஐயா தண்டனையே கொடுத்துட்டீங்க, ஐயா தப்பு செஞ்சிட்டா தண்டனையே கொடுத்துட்டீங்க. 25 வருஷமா இருக்கிறானே, இதற்கு முன்னால் 30 ஆண்டுகள் இருந்தார்கள். பேரறிவாளனை உட்படுத்தி எடுத்துக்கொள்ளமையானால் 30 ஆண்டுகள் நெருக்கி இருந்தார்கள். என்னையாச்சு? ஏன் சிந்திக்க மறுக்கின்றீர்கள்? இந்த இந்திய தேசத்தில் காந்தியை கொலை செய்தவர்கள் எல்லாம் 14 ஆண்டுகளிலே வெளிவர முடிகின்றது. அண்ணல் காந்தியை, மகாத்மா காந்தியடிகளை கொலை செய்வதர்கள் எல்லாம் சட்டத்தை திருத்தி கொண்டு 14 ஆண்டுகளிலே வெளிவர முடிகின்றது. ஏன் என்று பார்க்கும் பொழுது அரசியல் இல்லாத அடிமைகளாக, அரசியலில் அதிகாரம் இல்லாத சமூகமாக, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அரசியலற்ற அடிமைத்தனமான ஒண்டி பிழைக்கக்கூடிய அரசியலில் இத்தனை ஆண்டுகள், 75 வருஷம் ஆச்சுன்னு சொல்றேன். 50 வருஷத்துக்கு மேல திராவிட கட்சிகளிலே கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற இடத்த, சொல்ற இடத்த ஓடுற ரத்தம், கருப்பும் செவப்பும் ஓடுதுன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அண்டி பிழைக்கக்கூடிய அரசியல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக துவங்கப்பட்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தொகுதி மாநாடு என்பதை நினைவுபடுத்துகின்றேன். கெஞ்சி கெஞ்சி கேட்ட காலம் போச்சியா? கெஞ்சாம கேட்கக்கூடிய காலத்துக்கு எங்களை தள்ளி விடாதீங்க. நாங்கள் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எஸ்டிபி கட்சி அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய போராட்டம், இந்த மண்ணை காப்பாத்தணுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். எப்படி? கண்ணியத்திற்குரியவர்களை, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியில 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் வீரமும் இல்லை, ஈரமும் இல்லைங்க. என்னங்க வீரமும் இல்லை, ஈரமும் இல்லை? நேத்து பாத்தீங்கன்னா தெரியும், 100க்கு மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனைங்கிறான். அதுல என்ன எடுத்தான், ஏது எடுத்தாங்கிறத தெரியல. இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடி, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கிருத்திகாவுடைய 34 கோடி ரூபாயை, 34 லட்சம் இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்களையும் முடக்கி இருக்கின்றதாக தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்கள். என்னையா, இத்தனை காலம் முஸ்லீம்களுக்கு வரும்பொழுது, சிறுபான்மையின மக்களுக்கு வரும்பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீங்களே, உங்க வீட்டு கதவை தட்டிட்டான். சிந்திச்சு பார்க்கணும். அன்னைக்கு 2 மாநிலங்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் மத்தியில் பெரிய கலவரத்தை நடத்துவதற்கு 12 பேர் தமிழர்கள் 12 பீகாரிகளை அறுத்து போட்டுட்டாங்க. அவங்களுடைய தலையெல்லாம் தண்டவாளத்தில் கிடக்கு என்று உமாராவ் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபியுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சொல்லி காட்டும் பொழுது, 45 நாள் கைது பண்ணாம இருந்தீங்களா? என்ன காரணம்? உங்களை எது தடுத்துச்சு? ஆனா
ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்ற அடிப்படையில் டிஎன்ஜிஏவை சேர்ந்திருக்கக்கூடிய ரஹமத்துல்லாவை உடனே கைது செய்தீர்களே, வழக்கு தொடுத்தீர்களே. உமாராவை கைது செய்வதற்கு எது தடையாக இருக்கின்றது? இன்றைய தினம், இன்றைய தினம் கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய வீட்டுக்கள்ல ரைடின் மூலமாக கிடைக்கப்பட்ட சொத்துக்கள்ல 34 கோடி ரூபாயை முடக்கி இருக்கின்றது ஆரிய பார்ப்பனிய பாசிச பாஜக கூட்டம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் சென்று விடுவார்கள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சென்று விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களானால் ஆரிய பார்ப்பனிய பாசிச சித்தாந்த கூட்டம் அது ஒரு சித்தாந்த போரை துவங்கி இருக்கின்றது, ஒரு சித்தாந்த போரை துவங்கி இருக்கின்றது. இந்த மண்ணை எடுத்துக்குங்க, இந்த மண்ணை எடுத்துக்குங்க. இன்னைக்கு நேத்து இல்லை, வறண்ட பாலைவனம் ஆய்கிட்டு இருக்கு, வறண்ட பாலைவனம் ஆய்கிட்டு இருக்கு என்ற அடிப்படையில் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால ஓடோடி சென்றிருக்கக்கூடிய பெண்ணை குறுக்கி இருக்கக்கூடிய ஈரம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லையே, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லையே. இந்த இருக்கக்கூடிய ஆர்எஸ் மங்கள கம்மாயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரை கோட்டை கம்மாயும் ஒழுங்காக தூர் வாரினீங்கன்னா இந்த மண்ணை காப்பாற்றலாம், இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்பாற்றலாம், ராமநாதபுரத்தை ஜொலிக்க வைக்கலாம், செழிக்க வைக்கலாம். எங்க கொள்ளையடிப்பதற்கான ஆட்சி அதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏவையும் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பி பதவிகளையும் வைத்துக் கொண்டு மக்களுடைய பணங்களை எப்படி சுருட்டலாம் என்று ஆட்சி கழுத்தையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் அதிலிருந்து மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், அதிலிருந்து மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இந்த மக்களை, இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்டிபி கட்சி களம் இறங்கி இருக்கின்றது. இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக, விவசாயத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றது. விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன நடக்கும் தெரியுமா, என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தலைன்னா தலைமை உரை ஆற்றும் போது சொல்லி காட்டினாரே ரியாஸ் கான் அவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தை மிகப்பெரிய வளம் கொழிக்கக்கூடிய பூமி, வளம் கொழிக்கக்கூடிய அந்த பூமியில நிலக்கரியை எடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் 3 இடங்களிலே நிலக்கரி சுரங்கத்திற்கான அனுமதியை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது. மக்கள் எல்லாம் கொந்தளித்த காரணத்தினால் அது தடுக்கப்பட்டது. இந்த பூமி அப்படித்தான், இந்த பூமி அப்படித்தான். கொஞ்சம் அசந்துட்டீங்கன்னா 1000 ஏக்கர் அதானிக்கு, 1000 ஏக்கர் அதானிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் இந்த மண்ணை பாதுகாக்கல, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்கலன்னா நாம் எல்லாம் துரத்தி அடிக்கப்படுவோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மக்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்படும். மண் வறண்ட பூமியாச்சு, பால நிலமாச்சு, நீங்க போங்க, இங்க பொழைக்கிறதுக்கு வழி இல்லை என்ற அடிப்படையில் இந்த மண்ணை, இந்த மண்ணை விட்டு இந்த மக்களை துரத்தி அடிப்பா என்ற அடிப்படையில் எஸ்டிபி கட்சி முத்தாய்ப்பான கோரிக்கைகளில் விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும், விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த மாவட்டத்தை சுற்றி குறிப்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை சுற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் மீனவர்கள் வசித்து கொண்டிருக்க, லட்சக்கணக்கான மீனவர்கள். ஆனால் அந்த கடலை தாண்டி உள்ளுக்கு போக முடியலைங்க. கடலுக்குள்ளே போகும்போது சுட்டு கொள்கிறான் ஒவ்வொரு மீனவர்களையும் சுட்டு கொலை செய்கிறான். ஒரு மாதத்துக்கு 1, 2, 5, 10 என்ற அடிப்படையில் சுட்டு கொல்லப்படுகின்றார்கள். கேட்கறதுக்கு நாதி இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லை. இவ்வளவுக்கும் இலங்கைங்கிறது நட்பு நாடா, நட்பு நாடா. சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு குஜராத்திய, குஜராத்தும் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்று, பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர் நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடியவங்க சில நேரங்களில் வழி தவறி செல்லும் பொழுது கைது செய்யப்படுகிறார். குஜராத்துடைய மீனவர்கள் ஒருத்தனை சுட்டுக் கொண்டிருக்கானா, எதிரி நாடு என்று சொல்லக்கூடியவன் ஒத்தனை கூட கைது செய்திருக்கிறார், ஆனால் சுட்டு கொள்ளல. இந்த மண்ணில் இந்தியனா இருக்கக்கூடிய, தமிழனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் அவன் திசை மாறி போறான். கடல்ல போகும்போது திசை மாறி போவான், ஆனா திசை மாறி போகும்போது சுட்டுக் கொள்கின்றார்களே. ஏன் தடுப்பதற்கு அஞ்சுகின்றீர்கள்? ஸ்தம்பிக்க வைக்க வேணாம், ஸ்தம்பிக்க வைக்க வேணாம். இனி எத்தனை காலங்க இப்படியே பார்த்துட்டு போறோம்? எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம், உயிர், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உடமை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாத்தையுமே மீட்டெடுக்க வேண்டும். சிந்திக்கணுங்க. அவன் மீன் பிடிக்க போனானா அந்த அரசு எத்தனையோ உதவிகளை செய்து எல்லா விதமான வழிவகைகளையும் செய்து, ஆனால் இவன் மீன் பிடிக்க போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களை, குஜராத் மீனவ இந்தியன், தமிழ்நாட்டுடைய மீனவன் இந்தியன் என்ற அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில்
மீனவருடைய நலன்களை பாதுகாப்பதை எஸ்டிபி கட்சி இந்த தருணத்திலே முத்தாய்ப்பாக கொடுக்கின்றது. கூறியவர்களை இரண்டே இரண்டு செய்தியை மட்டும் நினைவுபடுத்தி விட்டு நிறைவுக்கு வருகின்றேன். தற்பொழுது இந்திய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, நாளைய தினம் திறக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டடத்திலே தமிழகத்திலிருந்து போகக்கூடிய செங்கோலா இருக்கட்டும், நாளைக்கு திறக்கப்படக்கூடிய நாளா இருக்கட்டும், மே மாதம் 28ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டடத்தை, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க போகின்றார் நரேந்திர மோடி அவர்கள். நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? இங்கே இந்திய தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இதிலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பது இந்த ஒவ்வொருடைய இந்தியனுடைய கடமை, ஒவ்வொருடைய தமிழனுடைய கடமை என்ற அடிப்படையிலே நான் நினைவுபடுத்துகின்றேன். இங்கே வேற எந்த சித்தாந்தமும் இல்லைங்க. இந்த மக்களை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம், அரசியல் கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து நீர்த்து சென்று கொண்டிருக்கிறது, நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது. நாளைக்கு மே மாதம் 28ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கப் போகின்றாரே, அந்த மே 28 என்பது சாவர்கருடைய பிறந்த தினம். இந்திய தேசத்தை எதற்காக, எப்படிப்பட்ட கட்டமைப்புக்காக நகர்த்தி கொண்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இதே நரேந்திர மோடியுடைய ஆட்சியில, இந்த 8-9 ஆண்டுகளுடைய ஆட்சியில அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் பார்க்கும் பொழுது, அனைத்து செயல்பாடுகளையும் பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக ஒரு பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கான, பார்ப்பனிய நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பேர், எல்லாருமே இல்லை, இங்கே நிறைய பேர் என்னை விட சிறந்த கல்வி சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் நம்மோடு உரையாற்ற இருக்கின்றார்கள். கணியத்திற்குரியவர்கள, இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்குகின்றோம் என்ற அடிப்படையில் ஒரு விதமான மாயை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திருவாவடுதுறையிலேருந்து செங்கோல் போயிருச்சுன்னா, ஆகா, தமிழ்நாட்டுடைய சிறப்பு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அப்படியே உட்காரப்போவது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கணியத்திற்குரிய பெரியோர்களை, இளைஞர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்துடைய தருணம். எப்படி மே 28 சாவர்கருடைய பிறந்த நாளிலே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க பார்க்கின்றாரோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அதே போல ஜூன் 21ஆம் தேதி உலகளாவிய அடிப்படையில் உலக யோகா தினம் என்பதை அறிவித்தார்களே, அது ஹெட்கேவாருடைய இறந்த தினம். என்னடா அது, உன் ஆளு பொழைச்சிருந்தா அதுல ஒரு சந்தோஷம், உன் ஆளு செத்து போயிட்டானா, உன் லட்சியத்திற்காக, ஆரிய பார்ப்பனிய சித்தாந்தத்திற்காக ஒருத்தன் அதுக்காக பாடுபட்டு இறந்து போயிருந்தானா, அமைதியா யோகா செய்யணுமா? உலக யோகா தினத்தை அன்றைய தினத்தை கொண்டு வந்திருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய சித்தாந்த பாஜக என்பதை நினைவுபடுத்துகின்றேன். அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பூர்வகுடியாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மொழியாக இருக்கக்கூடிய எந்த மொழியுமே இன்னைக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜப்பான் போய் சொல்லிட்டாரு, யாரு, நரேந்திர மோடி சொல்லிட்டா, தமிழை விட சிறந்த மொழி இல்ல, பழந்தமிழ், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு செல்லும் பொழுது பப்புக்கினியான் என்று நினைக்கின்றேன், அந்த நாட்டுடைய மொழியிலே திருக்குறளை கொண்டு வந்து விட்டதாக ஒரு ஏமாற்று பசப்பு வார்த்தை. தமிழ் சங்கத்தை காசியில் நடத்திவிட்டோம், தமிழுக்கு ஆராதனை எடுக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எப்போ ஒருத்த நம்ம தலைக்கு மேல தூக்குறானோ, அப்ப போட்டு உடைக்க போறான், ஏமாத்த போறான், ரெண்டே ரெண்டு சங்கங்களுக்கு மட்டுமே, தெலுங்கு மொழிக்கும் தமிழுக்கு மட்டும்தான் காசியிலே சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் தான் மசிய மாட்டேங்கிறானா, மிச்சவேளை விழுந்துட்டான், மத்திய பிரதேசம் விழுந்துருச்சு, ராஜஸ்தான்லாம் பேருக்கு இருக்கின்றது, உத்தரப்பிரதேசம் எப்பயும் விழுந்துருச்சு, அதற்கு மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் ஒன்றில் மாமாகிவிட்டது. அந்த அடிப்படையில தமிழை உயர்த்தி பிடிப்பதாக அவர்கள் தகிர்தத்தம் போடுகின்றார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த 8 ஆண்டுகளிலே 1488 கோடி ரூபாயை சமஸ்கிருத மொழிக்காக வாரி இறைத்திருக்கின்றது நரேந்திர மோடி அரசு. ஆனால் நம்முடைய தாய்மொழியாம் தமிழுக்கு இந்த 8 ஆண்டுகளில் வெறும் 75 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். யாரிட பேசக்கூடிய மொழிடா சமஸ்கிருதம்? இந்தியாவுடைய பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எடுத்துக்கோ, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒருத்தன், இந்தியாவுடைய பூர்வக்குடின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் என்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய இருக்கானா? வந்தே ஆரிய பார்ப்பனிய கூட்டத்தை தவிர. கண்ணியத்திற்குரியவர்களை, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது காலத்துடைய கட்டாயம், புதிய சித்தாந்தத்தை நோக்கி செல்ல வேண்டிய காலத்துடைய கட்டாயம். என்ன இந்த சித்தாந்தம் எஸ்டிபிஐ கட்சி முன்வைக்கின்றது?
எப்படிப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், எப்படிப்பட்ட ரீதியில் இந்திய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். எஸ்டிபி கட்சி முன்வைக்கின்றது நடுநிலை சித்தாந்தத்தை நோக்கி அழைக்கின்றது ஒட்டுமொத்த மக்களையும். மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து போட்டு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில், சாதியின் அடிப்படையில் மக்களை பிளந்து போட்டு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில், வர்க்கத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து போட்டு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில், இனத்தின் அடிப்படையில் சில சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், சில சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே. ஆகா, நீங்கள் எல்லாம் குறிப்பாக முஸ்லீம்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து தாய்மரம் திரும்பி வாருங்கள். எந்த பிஜேபி எந்த ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அதே போல தாய்மரம் திரும்புங்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய சில இனவாத கட்சிகள் மொழிவாத கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நான் கேட்கிறேன், தமிழருக்கு ஏதுடா மதம், தமிழருக்கு ஏது மதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சைவமும் வைணமும் தமிழனுடைய மதமா? இல்லவே இல்லை, தமிழனுக்கு மதமே கிடையாது. ஆய்வு செய்து பார்க்க முடியும், என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, கல் தோண்டி மண் தோன்ற காலத்தை முன் தோண்டிய மூத்த குடி என்று சொல்லி காட்டினானே தமிழகத்தை பற்றி, தமிழ்நாட்டிலே அப்படி சொல்லி காட்ட முடியுமா? அப்பையா வந்துச்சு சைவம், அப்பையா வந்துச்சு வைணவம். தமிழக கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழன் ஒரே ஒரு கடவுளை கும்பிட்டான், எல்லாமே என்ன எல்லாமே ஒரே குலம் என்றான். அதனால தான் ஒன்றிய குலம் ஒருவினை தேவன் என்றது வந்தது. காலப்போக்கில் எல்லாத்தையும் கும்பிட்டான், சைவம் வந்து ஏற்றுக்கொண்டான், வைணம் வந்து ஏற்றுக்கொண்டான், புத்தம் வந்து ஏற்றுக்கொண்டான், சமணம் வந்து ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்தவம் வந்து ஏற்றுக்கொண்டான், இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொண்டான். போங்கடா நீங்களும் உங்கள் சாமியும் வேணவே வேணாம் என்ற அடிப்படையில் இதுதான் பகுத்தறிவு என்று சொன்னான், அதையும் ஏற்றுக்கொண்டான். இதுதான் தமிழ கணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தருணத்தில் சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து போடாமல் நீதியின் அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே தேசிய அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை சொல்லிக்கொண்டு அந்த அரசியல் பேரியக்கத்தோடு கைகோர்த்து உன்னதமான அரசியலை இந்திய மக்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.